தென்னிந்திய திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் முழுவதும் இருக்க மக்களால் கொண்டாடப்பட்டு வருது. தென்னிந்திய சினிமா நட்சத்திரங்களோட வாழ்க்கை முறையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல மக்கள் பெரிதும் ஆர்வம் காட்டிட்டு வராங்க. விலை உயர்ந்த காரு, ஆடம்பர பங்களா அப்படிங்கிற மாதிரி சொகுசு வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அதுலேயும் சிலர் பார்த்தீங்கன்னா தனி விமானம் வச்சுருக்காங்க. அந்த வகையில் தனி விமானம் வச்சுருக்க 5 தென்னிந்திய நடிகர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதெல்லாம் முதலாவது நம்ம பார்க்க போகிறது நடிகர் ராம் சரண். ராஜமௌலி இயக்கத்தில் வெளியான RRR திரைப்படம் மூலமாக உலக அளவில் சிறப்பு வாய்ந்த நடிகராக உருவெடுத்தவர் தான் ராம் சரண். தெலுங்கு சினிமாவோட முன்னணி நடிகரான சிரஞ்சீவியோட மகனான இவர் சொந்தமாக விமானம் வச்சிருக்காரு. அடுத்ததான் ஜூனியர் NTR. RRR திரைப்படத்தில் ராம் சரண் கூட நடித்தவர் தான் ஜூனியர் NTR. இவருமே சொகுசு வாழ்க்கை வாழ்கிற தென்னிந்திய நடிகரில் ஒருத்தர். காரணம், இவர் 8 கோடி மதிப்பில் சொந்தமாக தனி விமானம் வச்சிருக்காரு. அடுத்ததான் நடிகர் பிரபாஸ். பாகுபலி திரைப்படம் மூலமா ரசிகர்களோட மனதுல நீங்காத இடம் பிடிச்சவர் தான் நடிகர் பிரபாஸ். தனி விமானம் வச்சிருக்க தென்னிந்திய நடிகர்களோட பட்டியல்ல இவரும் ஒருத்தர். இவரு அப்பப்ப தன்னோட விமானத்துல ரைட் செல்வதை வழக்கமா வச்சிருக்காரு. அடுத்ததான் நடிகர் அல்லு அர்ஜுன். சமீபத்துல வெளியான புஷ்பா திரைப்படம் மூலமா ரசிகர்களோட மனதை கொள்ளையடிச்சவர் தான் நடிகர் அல்லு அர்ஜுன். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரசிக்கும்படியா புஷ்பா கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. இவர் சமீபத்தில் 6 சீட்டுகள் இருக்க மாதிரி தனி விமானம் ஒன்றையும் வாங்கியிருக்காரு. அடுத்ததான் நடிகை நயன்தாரா. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வரவங்க தான் நயன்தாரா. ஹீரோக்களுக்கு இணையாக தன்னோட வெற்றி படங்கள் மூலமாக ஹிட் கொடுத்துட்டு வராங்க. சினிமாவில் மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலையும் ஹீரோக்கு இணையாக வாழ்க்கை முறையை தான் வாழ்கிறாங்க. இவங்க சமீபத்தில் தன்னோட கணவர் விக்னேஷ் சிவனோட இணைஞ்சு தனி விமானம் ஒன்றையும் வாங்கியிருக்காங்க. ஸோ இது போல மேலும் மீடியா அப்டேட்ஸ்க்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.